பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை பெருநகர மக்கள் மெட்ரோ ரயில் பணிகள் எப்போது முழுவதுமாக முடிவடையும் என்று காத்து கிடந்த கனவுகள் சற்றே நிறைவடைந்தது. 14,600 கோடி ரூபாய் செலவிலான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2009 ஜனவரி 28 மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதன் பின்னர் கட்டுமான பணிகள் 2009 ஜூன் மாதம் அப்போதைய துணை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில்ன்றது வந்து மொத்தம் 45 கிலோமீட்டர் லெங்க்த்து. அதில் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் வந்து அண்டர் கிரவுண்டு, மிச்சம் 21 கிலோமீட்டர் வந்து எலிவேட்டரில் வருது. அண்டர் கிரவுண்டுன்றது வந்து வாஷர்மேன் பெட்லேருந்து ஆரம்பித்து அது காரிடார் ஒன்னு சொல்கிறது, அங்கேருந்து ஆரம்பித்து சைதாப்பட்டை வரையும் அது காரிடார் ஒன். சைதாப்பட்டைக்கு அப்புறம் வந்து அது எலிவேட்டரில் போகும், எலிவேட்டரில் போயிட்டு அது நேராக ஏர்போர்ட் வரையும் போகும். இன்னொரு காரிடார் டூ அப்படின்னு சொல்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கும், சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆரம்பித்து திருமங்கலம் வரையும் அண்டர் கிரவுண்டு. திருமங்கலத்துக்கு அப்புறம் மேலே வந்து ஃபஸ்ட்டு எலிவேட்டட் ஸ்டேஷன் வந்து கோயம்பேடு. கோயம்பேடுலேருந்து மேலேயே போகுது, எங்கள் 100 ஃபீட் ரோட்டில் போகுது. அங்கே போயிட்டு ஆலந்தூர் தாண்டி சென்ட் தாமஸ் மவுண்டில் நிற்குது. சென்ட் தாமஸ் மவுண்டில் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனும் வேளச்சேரியிலேருந்து வருது. அப்போ என்ன பண்ணுறோம், சென்ட் தாமஸ் மவுண்டில் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் வந்து செகண்ட் ஃப்ளோர் லெவலில் இருக்கும், அதுக்கு மேலே 3rd floor லெவலில் சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அங்கே. அதை மாதிரி ஆலந்தூரில் எப்படின்னா எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸில் 2 காரிடாரும் சேர்றதுனால ஒரு காரிடாருக்கு மேலே இன்னொரு காரிடார் இருக்கும், 2 லெவலில் ட்ரெயின் போகும். நீங்கள் வெளியேந்து பார்த்தீங்கன்னா கத்தி பரவாயில்ல போனோம்னா மேலே ஒரு ட்ரெயின் போகும், கீழே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கும் சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸு. அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு கீழே 1 லெவலில் காரிடார் 1 போகும், அப்புறம் காரிடார் 2 1க்கு மேலே 1 அப்படி போகும். அது இல்லாமல் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து லக்கேஜை செக் இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஹேண்ட் லக்கேஜை மட்டும் வாங்கிட்டு போகலாம், அது ஏர்போர்ட் கவுண்டர் இங்கே இருக்கும். சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா நகர், கோயம்பேடு வழியாக பரங்கிமலை வரை 21.5 கிலோமீட்டர் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சென்ட்ரலில் இருந்து திருமங்கலம் வரை சுரங்கம் தோண்டப்பட்டு ரயில் பாதை அமைக்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் கீழ்ப்பாக்கத்தில் நவீன டியூனல் போரிங் மிஷின் மூலம் குறிப்பிட்ட தூரத்திற்கு சில மணி நேரத்தில் சுரங்கம் தோண்டப்பட்டது. சுரங்கம் தோண்டியதுடன் அதன் உட்புற சுவர்களில் வட்ட வடிவிலான சிமெண்ட் சிலாப்கள் விறுவிறுவென இயந்திர உதவியால் பொருத்தப்படுகின்றன. அடுத்ததாக சுரங்கத்தில் மின் வசதி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படுகின்றன, பின்னர் ரயில் பாதை அமைக்கப்படுகின்றன. சுரங்கத்தில் மெட்ரோ பொறியாளர்கள் ஊழியர்கள் சென்று பணிகளை மேற்கொள்வதற்காக சிறிய ரயில் ஒன்றும் இயக்கப்படுகிறது. பூமிக்கு கீழேயே சுரங்க ரயில் நிலையங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. ரயில் பாதை பணிகள் ஒருபுறம் இறக்க ரயில் பாதையில் இயக்கப்படும் ரயில் எப்படி இருக்கும் என்பதில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆர்வம் அதிகரித்தது. முதல் கட்டமாக ரயில்கள் பிரேசில் நாட்டில் தயாரிக்கப்பட்டு கப்பலில் கொண்டு வரப்பட்டன. ரயில் பெட்டிகள் அனைத்தும் கோயம்பேடு பணிமனையில் வைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் இயக்கப்படும் அனைத்து மெட்ரோ ரயில்களும் கோயம்பேடு கட்டுப்பாட்டு அறையிலிருந்தே இயக்கப்பட உள்ளன. ரயில் நிலையங்களும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்தே கண்காணிக்கப்படுகிறது. பணிமனையில் ஒரே நேரத்தில் 36 ரயில்களை நிறுத்துவதற்காக வசதி செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் ரயில்களை கழுவ தானியங்கி சர்வீஸ் ஷெட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள பணிமனையில் மெட்ரோ ரயில் பெட்டிகளில் என்ஜின் இணைக்கப்பட்டு பணிமனைக்குள் அமைக்கப்பட்டிருந்த ரயில் பாதையில் சோதித்து பார்க்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமான சோதனை ஓட்டத்தை கோயம்பேடு பணிமனையில் முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் வெளியான மெட்ரோ ரயிலின் படங்களை பார்த்து பொதுமக்கள் அதிசயத்தினர். மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அதிகாரப்பூர்வ வீடியோ வெளியானது.
தொலைக்காட்சிகளிலும் வெளியான மெட்ரோ ரயில் காட்சிகள் மக்களை கொள்ளை கொண்டன. மெட்ரோ ரயில் ஓடும் என்ற பொதுமக்களின் ஆர்வம் அதிகரித்தது. 2014 ஆண்டு தீபாவளி விருந்தாக மெட்ரோ ரயில் ஓடும் என்று கூறப்பட்டது, ஆனால் அரசியல் காரணங்களால் தள்ளி போனது. இந்நிலையில் கோயம்பேட்டில் இருந்து ஆலந்தூர் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டு மின்மயமாக்கும் பணிகளும் முடிவடைந்தன. ரயில் பாதைகள் தவிர கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை 7 ரயில் நிலையங்களும் அதிநவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டன. மின் தூக்கிகள், தானியங்கி கதவுகள், ஹைடெக் டிக்கெட் கவுண்டர்கள், நவீன கழிப்பறை வசதிகள் எல்லாமே நவீன முறையில் விமான நிலையங்களுக்கு சவால் விடும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்ட்ரல் பரங்கிமலை பாதையில் உள்ள கோயம்பேடு ஆலந்தூர் வரையிலான ரயில் போக்குவரத்தை கடந்த 29 முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். ஆலந்தூரில் இருந்து முதல் ரயிலில் பயணிக்க 29 காலை 10 இருந்து அனைத்து ரயில் நிலையங்களிலும் பொதுமக்கள் காத்து கிடந்தனர். ஒரு முறை பயணம் செய்வதற்கு என்றால் டிக்கெட் டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. 100 செலுத்தி ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் கார்டு வாங்கினால் அதில் உள்ள தொகையளவுக்கு பயணம் செய்யலாம். ஆலந்தூரில் இருந்து ஜிவ்வென கிளம்பிய மெட்ரோ 9.5 தூரத்தில் உள்ள கோயம்பேட்டுக்கு 20 சென்றடைந்தது. முதல் நாளில் பயணித்தவர்கள் கண்களின் ஆச்சரியம் வழிய நமக்கு பேட்டி கொடுத்தனர். சென்னையில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ட்ரெயினில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் லான்ச்சில் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வி ஃபீல் வெரி ப்ரௌட் டு ஹாவ் அ மெட்ரோ ட்ரெயின் இன் சென்னை ஆல்சோ லைக் இன் அதர் மெட்ரோ சிட்டிஸ். வீட்டில் கூட பரவாயில்லைங்க, லாங் டிஸ்டன்ஸ் இருக்குங்க, அங்கத்துக்கும் இங்கத்திற்கும் நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 80 வேகத்தில் ரயிலை இயக்க முடியும் என்றாலும் இப்போது 40 வரை மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. காலை 6 முதல் இரவு 11 வரை 10 ஒரு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. புறநகர் ரயில்களில் செல்வது போல வித்தவுட் டிக்கெட் பயணம் என்பது சாத்தியமில்லை. ரயில் பிளாட்ஃபாரங்களில் உணவகங்களுக்கு அனுமதி இல்லை. பெண் பயணிகளை யாராவது சில்மிஷம் செய்தால் ஹலோ டிரைவர், இவர் என்னை தொந்தரவு செய்கிறார் என்று ஓட்டுநரிடம் பேசுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரயில் நடுவழியில் நின்றுவிட்டால் கதவை கையினால் திறக்க ஒவ்வொரு பெட்டியிலும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தில் முழுமையாக அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டால் போக்குவரத்து நெரிசல் என்பதே இருக்காது என்கிறார்கள். பார்க்கலாம்.